எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்த எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், பைலகத்தில் ஐடியாக இருக்கட்டும், மணிகண்டன் சாராக இருக்கட்டும், சித்து சாராக இருக்கட்டும், எல்லாத்தோடைய சப்போர்ட்டும் எனக்கு இருந்தனால தான் இப்போ ஒரு கம்பெனிக்கு நான் ப்ளேஸ் ஆக முடிஞ்சுது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இந்த பைலத்துக்கு நான் வந்ததுக்கு ரீசன் வந்து பிரதாப் தான். லாட் ஆஃப் இன்ஸ்டியூட் நான் சர்ச் பண்ணேன் நெட்டில், எல்லாத்துலேயுமே ரிஜிஸ்டர் பண்ணாமல் எல்லாருமே கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க, இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கிறீங்க, ஆஃபர் தரோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் வந்து இப்போ நான் இங்கே நேட்டிவில் இருக்கேன், நான் சென்னையில் வந்து நான் உங்களை நேரில் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்லை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ஆஃபர்லாம் இருக்குது அப்படின்னாங்க. இன்னொரு இன்ஸ்டியூட்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா இதே மாதிரி தான், உடனே வந்து ஜாயின் பண்ணிக்கங்க சார், நீங்கள் வந்து உங்களுக்கு நான் பாதி பாதி டிஸ்கவுண்ட் மாதிரி பண்ணித்தரேன் கோர்ஸில் அப்படின்னாங்க. நம்ம எஜுகேஷன் வந்து இது மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்புறம் வந்து நான் அப்பயும் வந்து ஒரு போய் சொன்னேன், இந்த மாதிரி என் சிஸ்டருக்கு மேரேஜ் இருக்குது நான் வர முடியாது அப்படின்னு சொன்னேன். சிஸ்டருக்கு மேரேஜ் 23rd தேதி வந்து ஒரு நாள் முன்னாடி பணத்தை கட்டிக்கிட்டு போயிருங்க அப்படின்னாங்கள. அப்பயும் வந்து அவங்களுக்கு மோட்டிவேஷன் வந்து அவங்களுக்கு உள்ளே புஷ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நான் வந்து அப்போ நான் வந்து பைலகம் இன்ஸ்டியூட் வந்து பிரதாப் தான் சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு சைட் கொடுத்து பார்க்க சொன்னான். மணிகண்டன் சார் எனக்கு ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி நீங்கள் வாங்க டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், டேஸ் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைனா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேரோட சேர்ந்து தான் வந்தோம், 3 பேரும் 4 பேரும் ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப பிடிச்சிருந்தது. டெமோ கிளாஸே வந்து எப்படி அப்படின்னா, ஒரு நான் நார்மலாகவே 10th 12th என்னோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கனாலே ஸ்கூல் அதிகமாக நான் ஸ்கூலோ காலேஜோ எதுவுமே போயிருக்க மாட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து கிளாஸ் வந்து ஒரு நாள் கூட நான் லீவ் போடாமல் வந்திருக்கேன். காரணம் வந்து என்னோடய டைம் இருக்குது சார் தான். அந்தளவுக்கு வந்து ஒரு வே ஆஃப் அப்ரோச் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. வந்து டீச்சிங் ஸ்கில்லாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நம்மளுக்கு கொடுக்குற வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிளோட கொடுத்தனால எனக்கு ஆழமாக பதிஞ்சுது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் வந்து இன்டர்வியூ எந்த மாதிரி இருந்துச்சு உங்களுக்காக? இன்டர்வியூஸ் எலமன்சிலியில் நான் வந்து இதை அட்டன் பண்ணுறது வந்து 46th இன்டர்வியூ எனக்கு. டெஸ்டிங்கில் வந்து ஒரு 15 கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ லாட் ஆஃப் இன்டர்வியூஸ்க்கு அப்புறம் தான் வந்து நான் அச்சீவ் பண்ண முடிஞ்சது. இதில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஃபஸ்ட்டு வந்து பிரதாப் நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணனால தான் ஒரு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு டெஸ்ட் கேஸ் எழுத சொல்கிற மாதிரி இருந்தாங்க, டெஸ்ட் கேஸ் எழுத சொன்னாங்க. டெஸ்ட் கேஸ் எழுந்ததுக்கப்புறம் வந்து டெக்னிக்கல் ஹெச்ஆர் டெக்னிக்கல் வச்சாங்க. டெக்னிக்கலில் நார்மலாக வந்து சார் நடத்தின எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் வந்து சொன்னதே. அது அவங்களுக்கு கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருந்தது, அதனால அந்த அந்த கம்பெனியில் நான் பேச ஆக முடியுது. ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்குதா? ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணியிருக்கிறாரு, உங்களுடைய கொஸ்டின்ஸ் டெஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே தேங்க்யூ. என்னோட டிப்ஸு ஒரே ஒரு டிப்ஸு, நான் வந்து பேசிக்காக வந்து ஆப்டிடியூட்லேயும் வீக்கு எல்லாத்துலேயும் வீக்கு. ஸோ அதை டெவலப் பண்ண நான் வந்து டைம் கிடைக்கலங்கிற மாதிரி இல்லை. பட் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸோட சும்மா விளையாட்டுத்தனமாக பார்த்ததில் நான் 50% to 60% கற்றுக்கிட்டேன், அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸு. அப்புறம் கம்யூனிகேஷன் ஸ்கில்லு எனக்கு வந்து காலேஜ் டேஸ் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப வீக் ஆகிட்டேன், டச் விட்டு போச்சு ரொம்ப. ஸோ அதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, நார்மலாக நான் பேசிக்காக ஃப்ளிப்கார்ட்டு ஸ்னாப்டீலில் கஸ்டமர் கேரோட நம்பர்ஸ்லாம் எடுத்து ஒரு ஒரு ப்ராடக்ட்டையும் பற்றி இங்கிலீஷில் பேசி அப்படியே அந்த பேச்சு அப்படியே நீங்களும் பண்ணி பாருங்கள். கார் வித்தவுட் கார்ஸ் யூ கேன் டெவலப் யுவர் நாலேஜ். தேங்க்யூ.